வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபுட் அண்ட் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மதுரை கொலு பொம்மை கிராமம் சொன்ன விலாச்செடியோட இன்னொரு கடையிலேருந்து தான் நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கடைக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆரப்பே அழகான தஞ்சாவூர் பொம்மைகள்லாம், இங்கே வந்து தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவாங்களே அந்த பொம்மைகள்லாம் அதிகமாக இங்கே இருந்தது. சில பேட்டர்ன் வந்து கேரளா டைப்லேயும் அழகாக இருந்தது. அது போக கார்ட்டூன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பால் கணேஷ் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கார்ட்டூன் சிலைக்கான கொலு பொம்மைகளும் நிறையா இருந்தது. இங்கே பார்க்க செம அழகாகவும் இருந்தது. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அந்த கொலுவில் வந்து இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வைக்கிறப்ப அவங்க ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா இருந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய கார்ட்டூன் கொலு பொம்மை, அப்புறம் கிருஷ்ணன் ராதையோட நடனம் ஆடக்கூடிய ஒரு கொலு பொம்மை, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொலு பொம்மைகள் வந்து இங்கே பார்த்தேன். நல்லா இருந்தது பார்க்க எல்லாமே. அது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம உரி அடிக்கிற கிருஷ்ணனுடைய அழகான கொலு பொம்மை நல்லா இருந்தது. அந்த வெண்ணெயை திருடி கிருஷ்ணன் சாப்பிடுவாங்களே அந்த கொலு பொம்மை செட்டு வந்து இங்கே கிடச்சிச்சு. பார்க்க நல்லா அழகாக இருந்தது பார்க்க எல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீம், சோட்டா பீமுடைய கொலு பொம்மை, அப்புறம் ஆளிலை கிருஷ்ணனுடைய சிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துர்கை வந்து சிம்ம வாகனத்தில் அமர்ந்த மாதிரி ஒரு கொலு பொம்மை, இது மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கான கொலு பொம்மை. இது வந்து திருவிளையாடலில் வரக்கூடிய இந்த விநாயகருக்கு பழம் தருவாங்களா அந்த கொலு பொம்மை, காஞ்சி மகா பெரியவருடைய கொலு பொம்மை இருந்தது. அதுக்கு பக்கத்திலே தாய் மூகாம்பியுடைய கொலு பொம்மை இருந்தது. பார்க்க நல்லா அழகாக இருந்தது எல்லாமே. உள்ள துர்கையோட சின்ன பெரிய சைஸ் அந்த மாதிரியான கொலு பொம்மைகளும் இருந்தது. பக்கத்தில் மீனாட்சியோட சிலை இருந்தது. நம்ம பாரதம் கண்ட மகான்களுடைய எல்லா இதுவும் இந்த ராமானுஜர், ராகவேந்திரர், என் குரு ஷீரடி சாய்பாபா, அப்புறம் ஆதிசங்கரர் இவங்களுடைய கொலு பொம்மைகளும் நல்லா இருந்தது பார்க்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையும் இங்கே நம்ம பார்க்க முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் பழங்கால விளையாட்டுகளுடைய தாயம் பரமபதம் அந்த இதுக்கான, அதோட ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்த இந்த நரசிம்மர் சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்க, நல்லா ரம்யமாக இருந்தார். இன்னொன்று வந்து தத்ரூபமாக இருந்தது இந்த நரசிம்மருடைய சிலை. அதுக்கப்புறம் வந்து முருகன் தன்னுடைய வாகனமான மயில தனது மடியில் அமர்த்திக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது போல் ஒரு கொலு பொம்மை, இதுவும் நல்லா உயரமான, ஆனால் இது வந்து பேப்பர் மிக்ஸ் பொம்மைன்னு நினைக்கிறது. அது மட்டும் தத்தாத்திரியருடைய பொம்மையும் இருந்தது இங்கே பார்க்க. சிவபார்வதி நந்தி வாகனத்தோட குருவாயூரப்பன் விஷ்ணுவுடைய இந்த அவதாரம், அதுக்கப்புறம் சிவனுடைய பஞ்சமுகம் தெரிஞ்ச இதுவும் தன்வந்திரி பெருமாளுடைய முகமும் இங்கே இருந்தது பார்க்க நல்லா இருந்தது. தன்வந்திரி பெருமாள் நின்ற கோலத்தில் இல்லாமல் இங்கே அமர்ந்த கோலத்தில் காட்சி தர்றது போல் ஒரு கொலு பொம்மை. ராமர் சீதா பிராட்டியோட திருமண வைபவத்துக்கான கொலு பொம்மை செட்டு இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ராமபிரானை வந்து கனையாளி கொடுத்து அசோகவனத்தில் சீதையை மீட் பண்ண அனுப்பிச்சிருப்பார், அதுக்கான இந்த வரலாறு சொல்லக்கூடிய ஒரு கொலு பொம்மை பார்க்க நல்லா இருந்தது. தத்ரூபமாக இருந்தது, அசோகவன காட்சி போல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகளுடைய கொலு பொம்மைகள், கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு புராண கதையை சொல்லக்கூடிய ஒரு கொலு பொம்மை,
அது பக்கத்தில் தவளு விநாயகர் பார்க்க நல்லா அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு விநாயகர் ஏதோ மூட்டையில் சுமந்த மாதிரி இருந்தார், அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு விநாயகர் வந்து புக் படிக்கிற மாதிரி ஒரு பொம்மை செஞ்சுருந்தாங்க. பக்கத்தில் தன்னோட மோதகத்தை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு விநாயகருடைய சிலை பார்க்க நல்லா அழகாக இருந்தது. கருப்பசாமியோட சிலை வந்து தத்ரூபமாக செஞ்சுருந்தாங்க. அந்த அருபா கூட வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் தான் அதில் பதிச்சிருந்தாங்க. பார்க்க ரியலாக நல்லா அந்த கிராமத்து தெய்வத்துடைய அமைப்பு அப்படியே தெரிஞ்சிருந்தது. நல்ல கருப்பசாமியோட சிலை வந்து நல்லா இருந்தது. இது பண்டரிபுரம் ஸ்ரீ பாண்டுரங்கனுடைய சிலை. இது பக்கத்தில் ருக்மணி தேவின்னு நினைக்கிறேன் அவங்களும். மேலே வந்து லைட்டு இருக்கிறனால எனக்கு அந்த கிளார் அடிக்கிறனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ரியலாக ஃபேஸ் தெரியல. மிக உயரமான சிலையாக தான் இருந்தது இது. துர்காதேவி சிம்ம வாகத்தில் அமர்ந்த மாதிரியும் திருப்பதி பெருமாளுடைய சிலையும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சிவாலய தரிசனம், அதாவது சிவாலயத்தில் எந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டக்கூடிய ஒரு கொலு பொம்மை செட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்து தனது மனைவியுடன் கருட வாகனத்தில் காட்சி தர மாதிரி ஒரு கொலு பொம்மை. இந்த கொலு பொம்மை வந்து நல்லா இருந்தது. பார்க்க நரசிம்ம அவதாரத்தோட பல்வேறு வகையான அவதாரங்களை காட்டக்கூடிய ஒரு கொலு பொம்மை அந்த பொம்மையில் நிறையா இருந்தது. அப்புறம் கும்பகர்ணனுடைய வானர சேனைகள் வந்து போர் புரிகிற ஒரு காட்சி பார்க்கவே நல்லா இருந்தது. எப்படிலாம் போர் புரிஞ்சாங்க அப்படின்றத அந்த ராமாயண கதையை வந்து அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டாந்துருந்தாங்க. மகாபாரதத்தில் பாஞ்சாலிக்கு நடந்த ஒரு கொடுமை, அதாவது பாஞ்சாலுடைய சேலையை வந்து உரியவனால் துயில் உரிகிறது, அந்த ஒரு காட்சியை வந்து நல்லா தெளிவுபடுத்துகிற விதமாக அந்த கொலு பொம்மை வச்சுருந்தாங்க. இதில் கிருஷ்ண பரமாத்மா பாஞ்சாலிக்கு அபயம் கொடுத்து காப்பாற்றுறது போல் அழகான ஒரு கொலு பொம்மை செட் இருந்தது. இது பார்க்க நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தாய் மூகாம்பிகையுடைய பெரிய சைஸ் கொலு பொம்மை, அப்புறம் வந்துட்டு திருப்பதி பெருமாளுடைய கருவறைக்குள்ளே எப்படி இருப்பார் அப்படின்றத ஒரு இமேஜினேஷனில் கொண்டு வந்த ஒரு கொலு பொம்மை, அப்புறம் ரங்கநாத பெருமாள். இது சமயபுர மாரியம்மனுடைய கொலு பொம்மை. இந்த கடையில் மொத்தமாகவும் சரி சில்லறை விற்பனையிலையும் சரி நிறையா பொம்மைகள் இங்கே வந்து நமக்கு தர்றாங்க. இவங்களுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ஸில் எல்லாத்துலேயும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதையும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா மயிலை திருமயிலை அந்த கோவிலுடைய காட்சி இந்த பொம்மையில் பார்க்குறோம் நம்ம. அடுத்து தேவி கருமாரி அம்மனுடைய கொலு பொம்மை. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே இந்த அஷ்ட பைரவர்களுடைய கொலு பொம்மை இந்த வீடியோவில் இருக்குது, பாருங்கள். அஷ்ட பைரவர்களையும் நம்ம இந்த கொலு பொம்மையில் பார்க்கலாம். இது பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய கொலு பொம்மை. அப்படியே நம்ம பழனி முருகன் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொலு பொம்மை. காஞ்சி காமாட்சியோட கொலு பொம்மை இது. இது திருப்பதி இந்த லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்த அதே செட்டு தான். திருப்பதி பெருமாளுடைய மலையிலேருந்து எப்படி இருக்கும், பக்தர்கள்லாம் எப்படி போய் தரிசனம் பண்ணுறாங்கன்றது ஒரு இமேஜினேஷனுக்காக வைக்கிற ஒரு கொலு பொம்மை. அது பக்கத்திலே பழனி முருகனுடைய கோவிலில் காவடி சுமப்பது அந்த அதுக்கான ஒரு கொலு பொம்மை. மேலே ராஜ அலங்காரத்தில் பழனி முருகன் காட்சி தரது போல் அந்த மலையில் காட்சி தரது போல் அழகான ஒரு கொலு பொம்மை செஞ்சுருக்காங்க. இது வந்து நாச்சியார்கள்னு சொல்லக்கூடிய அந்த வைணவ சொல்லுவாங்க நாச்சியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுடைய கொலு பொம்மை, அதாவது லக்ஷ்மி தேவியுடைய கொலு பொம்மை தான் இது எல்லாமே.
கடைசியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குதிரை ஆட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குதிரை போலிக்கால் குதிரையுடைய ஒரு அழகான கொலு பொம்மை. கொலு இது வந்து இந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரி நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனே